ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்கில் அமேசான் பிரைம் வீடியோவில் ரிலீஸ் ஆயிருக்க கதா கஞ்சிக்கு மனம் இன்டிக்கு படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் ஐடி டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் தர ஃபாலோ பண்ணிக்கோங்க. கதா கஞ்சிக்கு மனம் இன்டிக்கு இந்த படம் 2022 ரிலீஸ் ஆகிற ஒரு பக்காவான ஹாரர் காமெடி படம். இதோட ரன் டைம் பார்த்தீங்கன்னா 2 hours 20 minutes இருக்கு. இந்த படத்தை சாணக்கியா சின்ன டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் அர்ஜுன், புஜிதா, ஷர்மிளா மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். நம்ம படத்தோட ஹீரோ பிரேம் ஒரு நம்பிக்கையே இல்லாத ஒரு மனுஷனா இருக்காரு. அவரு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போலான்ற ஐடியால இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம படத்தோட ஹீரோயின் தீக்ஷா, அவங்க பெட்டுல அவங்க ஜெயிக்கிறதுக்காக என்ன வேணா பண்ணுவாங்க, அவங்க உயிரே பெட் வைக்கிற அளவு உள்ள பர்சனா இருக்காங்க. அதே மாதிரி நந்தி அப்படின்ற ஒரு யங் எழுத்தாளர் இருக்காரு, சினிமாக்கு எழுதுறவரு. அதே மாதிரி தெங்காஷ் அப்படின்ற ஒரு திருடன் இருக்காரு. இவங்க நாலு பேரும் ஒரு சூழ்நிலையில ஒரு சுடுகாட்டில் மாட்டிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த படத்துல என்னென்ன சுவாரஸ்யமான சம்பவங்கள் நடக்குது அப்படின்றது இந்த படத்தோட மீதி கதையே. இந்த படத்தோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ், கண்டிப்பா பெர்ஃபார்மன்ஸ் சொல்லியே ஆகணும். அருண் சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸே கொடுத்துருக்காங்க. ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் படத்தையே ஹோல்ட் பண்றாங்க. அவங்களுக்கு கொடுத்துருக்க ரோலை ரொம்ப நீட்டா பண்ணிருக்காங்க. அது காமெடியா இருக்கட்டும், ஆக்ஷனா இருக்கட்டும், எல்லாத்தையுமே ரொம்ப சூப்பராகவே பண்ணிருக்காங்க. அதே மாதிரி பூஜிதா பாத்தீங்கன்னா படத்துல சூப்பரா நடிச்சிருக்காங்க. அதே மாதிரி ரொம்ப கியூட்டாவும் இருக்காங்க. இந்த படத்துல பேயா நடிச்சிருக்க அந்த பொண்ணு சர்ப்ரைசிங்ல ரொம்ப சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸே கொடுத்துருக்காங்க. அவங்க பண்ற ஒவ்வொரு விஷயம் அவ்வளவு நல்லாவே இருக்கு பாக்குறதுக்கு. படத்துல ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் காமெடி ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதனால நம்மளால படத்தை சூப்பராக ஹோல்ட் பண்ணி பார்க்க முடியுது. சினிமோட்டோகிராஃபில ரொம்ப சூப்பராக கலர்ஃபுல்லாக தரமா பண்ணி கொடுத்துருக்காங்க. பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் சூப்பராகவே இருக்கு. படத்தில் அங்கங்கே வர டைலாக்ஸ்லாம் ரொம்ப நல்லாவே இருக்கு. விஎஃப்எக்ஸ்லாம் கொஞ்சம் ஃபன்னியாக தான் இருக்கு. இந்த படத்தோட நெகட்டிவே பார்த்தீங்கன்னா ஸ்டோரி பிளாட் தான். இது நம்ம ஹாரர் படம்னு எடுத்துக்கிட்டாலே இதே மாதிரி ஒரு ஸ்டோரி பிளாட் தான் இருக்கும். ரொம்ப அழகாக பழசான ஒரு ஸ்டோரி பிளாட். அதை இவங்க ஸ்கிரீன் பிளே வயசும் பெருசாக எழுதாதனால நம்மளால மிங்கிளாகி பார்க்கவே முடியல. எந்த கேரக்டருமே ஒழுங்காக எழுதலே இவங்க. அதே மாதிரி படத்தில் ஒரு மெசேஜ் சொல்ல ட்ரை பண்ணியிருக்காங்க, அதுவும் ஃபெயிலியர் தான், ஒழுங்காக சொல்லி முடிக்கல. இது ஒரு ஹாரர் காமெடி படம், ஆனா ஜம்ப் ஸ்கேர்ன்றது சுத்தமா இல்லவே இல்ல. ஒன்லி காமெடி மட்டும் தான் போயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே இவங்க வந்து ரொம்ப ஸ்லோவா போயிட்டாங்க. அதனாலே படத்தை நம்மளால விரும்பி பார்க்க முடியல. யாருக்கெல்லாம் ஒரு ஒன் டைம் வாட்சபிள் ஹாரர் காமெடி படம் பார்க்கணும் போது ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.